இயக்கம் மாநில அரசுகளின் அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய அணை பாதுகாப்பு மசோதாவினை நிறைவேற்றியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்பதை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதாவது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மாநில அரசின் அதிகாரங்களுக்கும் எதிரான அணை பாதுகாப்பு மசோதாவை ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும், அதாவது இதில் தமிழக அரசுக்கும் சரி மற்ற மாநிலங்களுக்கும் சரி எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் மத்திய அரசே தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்து இந்த மசோதாவை நிறைவேற்றி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும், இதனை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இதை எதிர்கட்சியாக இருந்த போதிலும் சரி தற்போது தமிழக அரசாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே இந்த மசோதாவை கடுமையாக எதிர்ப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அணை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற கூடாது என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே தீர்மானம் வந்த போதிலும் சரி ஒருமனதாகவே இதனை ஆதரித்திருக்கிறார்கள் திமுக அரசின் சார்பில். இதனை அடிப்படையாக கொண்டு 2/8/2019 இந்த மசோதாவினை ஒன்றிய பாஜக அரசு மக்களவையில் கொண்டு வந்த போதே அதில் பங்கேற்று இருக்கக்கூடிய நமது இந்த திமுக அரசின் சார்பில் ஆர் ராசா அவர்கள் அதற்கு எதிர்மறையாக அங்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மேலும் தற்பொழுது மாநில அரசுகளின் அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இந்த அணை பாதுகாப்பு மசோதாவை ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்பதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனது அறிக்கை வாயிலாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஜனநாயக நாடாளுமன்ற மரபுகளுக்கோ இவற்றை காப்பாற்றும் அரசியல் சட்டத்திற்கோ துளியும் மதிப்பளிக்காமல் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் வகையில் ஒன்றிய அரசு செயல்படுவது சர்வாதிகாரமானது என்பதையும் தனது அறிக்கை வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த அணை கட்டுவது இந்த அணை பிரச்சனையில் ஏற்கனவே தமிழக அரசை பொறுத்தளவிலும் தொடர்ச்சியாக தனது எதிர்ப்பினை தெரிவித்து வந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது மாதிரி 2019 இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தும் போதே தமிழக அரசின் சார்பிலும், அதாவது தமிழக அரசின் அதாவது முந்தையாக இருந்த போதும் இவர் திமுக சார்பில் கண்டனத்திற்கு எடுத்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த மசோதாவை மத்திய அரசு மாநில அரசுகளிடம் எந்த ஒரு செயல்பாட்டினையும் கேட்டுக்கொள்ளாமல் நிறைவேற்றி இருப்பது கண்டனத்திற்குரியது என்பதை தமிழக முதலமைச்சருமான திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செம்பருத்தி.